இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இனிமே வந்து நம்ம சேனல்ல வந்து ஜிகேல இருந்து ஜிகேனா அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ல இருந்துமே வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டா வந்து கேட்பாங்க. ஐயன் நம்ம எல்லாமே ஜியாகிரபி இதுல இருக்கிற எல்லாத்துலயும் வந்து புக் பேக் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்டான லெசன்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற சிலபஸ் படி இம்பார்ட்டன்டான லெசன்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் எல்லாமே வந்து இனிமே வர வீடியோஸ்ல வந்து ஒவ்வொரு லெசன்ல இருக்கிற புக் பேக்கா வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். இது வந்து எந்த புக் பேக் கொஸ்டினா வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கிற மொத பாடம் பெண்கள் மேம்பாடு அப்படின்ற பாடத்துல இருக்க புக் பேக் கொஸ்டின். இந்த வீடியோ வந்து நம்ம இப்ப பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க முடியும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பின் வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பாலின சமத்துவமின்மை இல்ல அப்படின்னா வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோசமான பேறுகால ஆரோக்கியம், ஆண்களுக்கு வந்து அதிக பாதுகாப்பற்ற தன்மை, ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் பரவுதல், பெண்களோட குறைந்த எழுத்தறிவு விகிதம். எது வந்து பாலின சமத்துவமின்மை அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண்களின் குறைந்த எழுத்தறிவு விகிதம் தான் வந்து பாலின சமத்துவம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாலின சமத்துவம் என்பது எது தொடர்பான பிரச்சனை, பாலின சமத்துவம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா வந்து பெண் குழந்தைகள் பெண்களின் பிரச்சனையை வந்து பாலின சமத்துவமின்மை வந்து பேசும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட்ட பின்வரும் எந்த உத்திகளை வந்து உதவுது, பெண்கள் வந்து பொருளாதார சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுறதுக்காக எந்த உத்தி உதவுதுன்னு கேக்குறாங்க. பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களும் பெண்கள் இணைந்து பணியாற்றிக்கிறார்கள். பாகுபாடுகளுக்கும் எதிரான சவால்களுக்கும் பெண்கள் வந்து இணைஞ்சு பணியாற்றுறாங்க. பெண்களுக்கு அதிகமாக வருமான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மேம்பட்ட கல்வி அணுகுமுறை. அப்ப இந்த மூணும் தான் வந்து அவங்களை வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுறதுக்காக உதவுது. அப்ப மேலே கூறிய அனைத்தும் சரி. அடுத்தது வளரும் நாடுகளில வந்து சிறுவர்களை விட பெண் குழந்தைகளோட இடைநிலை கல்விய தவற விடுவது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. பள்ளியில இருக்க கட்டணம் உயர்றதுனால, அதுக்கடுத்து வந்து பெண் குழந்தைகள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக எதிர்பார்க்கப்படுறதுனால, குழந்தை திருமணம் அவர்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எது வந்து வளரும் நாடுகள்ல சிறுவர்களை விட பெண் குழந்தைகளுக்கு இடைநிலை கல்வியை, பெண் குழந்தைகளோட இடைநிலை கல்வியை எது தடுக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மூணுமே தான், இந்த மூணு ரீசன்மே தான். அவங்களை வீட்டு வேலைக்கு அனுப்புறதுனால, அவங்களுக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறனால, அப்புறம் வந்து சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து கட்டணம் உயர்வா வந்து இருக்கிறனால சிறுவர்களை மட்டும் அனுப்பலாம்னு நினைக்கிறனால. அப்போ இந்த மூன்றுமே சரி. அப்ப மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றத ஆன்சரு. அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புகளை கொடுத்துருக்காங்க. பெண்களின் இந்தியாவில் பெண் கல்விய செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தன் மனைவியுடன் இந்த 1942 வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை இவங்க தொடங்கியிருப்பாங்க. இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா வந்து ஜோதிராவ் புலே அவரோட மனைவியை தான் கேக்குறாங்க. அவங்க பேர் வந்து சாவித்ரி பாய் புலே, சரிங்களா. அடுத்து வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுஷ்மா சிவராஜ் அவங்க. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி, ஃபர்ஸ்டா யார் வந்து பெண்ணில் வந்து டிஜிபியா இருந்தாங்க அப்படின்னா வந்து கஞ்சன் அப்படின்றவங்க. அடுத்தது வந்து புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண், புக்கர் பரிசு வென்றவங்க அருந்ததி ராய். அடுத்தது பொறுத்துகளை கொடுத்துருக்கிறது சிரிமோ பண்டார நாயகா அப்படின்றது வந்து எந்ததுன்னு கேட்குறாங்க இலங்கை. வாலண்டினா தேஸ்ராவ் கோவா அப்படின்றது வந்து சோவியத் யூனியனை குறிக்கிறது. அடுத்து வந்து ஜன்கோ தேபா அப்படின்றவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இதுவும் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கொஸ்டின். அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து யார் வந்து முதன் முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினாங்க அந்த மாதிரி உலக அளவில் இருக்க பெண்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பேர், அவங்களோட நாடு. அடுத்து வந்து ஷார்லோட் கூப்பர் அப்படின்றவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது தான் நிறைய நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. கூற்று அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, பின் வருவனவற்றிலாம் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் வந்து பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். எல்லா மனிதாபிமான நடவடிக்கையிலும் வந்து பெண்கள் வந்து ஒருங்கிணைகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து மேலே கூறிய கூற்றும் காரணம் ரெண்டும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கத்தையும் தருது. மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் வந்து பெண்கள் வந்து ஒருங்கிணைக்கிறார்கள். அதனால வந்து சமூகத்தில் அனைத்து மோதல்கள்லையும் வந்து பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அதில்
வரனால அவங்க அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, அப்படினால வந்து இந்த ரெண்டுமே வந்து சரி அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அடுத்து இன்னொரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பெண்களுக்கு எதிரான முறை ஜாதி பெண்களுக்கு எதிரான முறைகள் வந்து ஜாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு எதிராக இந்த எல்லாத்துலேயும் வந்து இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து வந்து இது நடைபெறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டு வன்முறை கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவர்களுக்கு நிகழும் கொடுமை என வெளிப்படுகிறது. இந்த மாதிரி வந்து கூற்றும் கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரெண்டுமே வேற வேற, இது வந்து பெண்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரிலாம் நடைபெறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரிலாம் வந்து வீட்டு வன்முறை பெண் கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கொலை மூலமாக வந்து அதை வெளிப்படுத்துறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வேற கொடுத்துருக்காங்க. ஆனால் இரண்டும் சரிதான், பெண்களுக்கு எதிராக வந்து இந்த மதம் ஜாதி வர்க்கம் வயது இதெல்லாம் வந்து நடைபெறுது, இதுவும் தனியாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுமைகள் நடைபெறுது. அப்போ இரண்டும் சரிதான், ஆனால் வந்து கூற்று வந்து காரணத்துக்காக சரியான விளக்கத்தை தரல. அப்போ இரண்டும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியானதா இல்லை அப்படின்றது இதோட ஆன்சரு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்ற க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ணும்போது எது கரெக்ட் எது தப்பு இது இதுக்கான காரணத்தை விளக்குதா அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து வந்து இதே மாதிரி வந்து டெய்லி வந்து இந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வீடியோஸ் போடலாமா அப்படின்றத ஜிகே டாபிக்ல மட்டும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.